ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அகாடமி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரிஜினல் மேக்ஸ் கொஷின் எடுத்து ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு சர்க்கிள் இருக்குது அதோட ரேடியஸ் வந்து ஆறுன்னு இருக்குது இந்த ரேடியஸை ஒரு ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு சதவீதம் அதிகப்படுத்துகிறாங்க அப்படி செய்யும்போது புது சர்க்கிள் அதோட ஏரியா எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதுதான் வந்து கேள்வி அதாவது பர்சன்டேஜில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதுதான் கேள்வி இந்த மாதிரி கேட்குற எந்த ஒரு கொஷனாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த சம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டூ இயர்ஸ்க்கு கேல்குலேட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுக்கு தான் இந்த சம் ஆக்சுவலாக ஈக்குவலான ஒரு சம் அப்போது நாம என்ன பண்ணலான்னா நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதாவது டூ டைம்ஸ் பர்சன்டேஜ் ப்ளஸ் பர்சன்டேஜ் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இந்த இடத்துல பீன்றது பர்சன்டேஜ் அதாவது ஒன் பர்சன்டேஜ் அப்போது ஒன் பர்சன்டேஜ்னா டூ இன்ட்டு ஒன் டூ இன்ட்டு ஒன்னுனா நமக்கு டூ கிடச்சிட போகுது ப்ளஸ் இந்த ஏன்னா பி இடத்துல ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அடுத்ததா பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர்னா ஒன் தான் வரப்போகுது பி ஸ்கொயர்னா ஒன் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர்னா ஒன் அப்போ ஒன் பை ஹண்ட்ரட் இப்போது நீங்கள் இதை கூட்டுறீங்க இந்த ஒன் பை ஹண்ட்ரட்னா உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்போ டூ ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு வந்ததுன்னா ஆன்சர் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஒன்